அனைவருக்கும் வணக்கம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான தொழில்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னா கிடையாது. அவங்க குறிப்பிட்ட வருமானம் வர்றவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க பண்ண முடியுது, அதனால அவங்களால லாபம் சம்பாதிக்க முடியுது. சராசரியான மக்களால் இதை சாதிக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. அப்போ சராசரியான மக்கள் எதை செஞ்சால் அவங்க லைஃப் முன்னுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கும் போது கிடைச்ச விஷயங்களை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன் டைம் பிஸ்னஸ் அப்படிங்கிற வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெக்கானிசிட்டி எடுத்துக்கிடுவோம். அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான டூல்ஸை வாங்குறாங்க, ஒரு டைம் வாங்குறாரு, அவர் லைஃப் லாங் அந்த டூல்ஸை பயன்படுத்தி வருமானத்தை ஈட்டுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த தொழிலை கற்றுக்கிறாருங்கிற வேறு விஷயம். ஆனால் அந்த தொழிலுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான். இன்னொரு டைப் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் டைம் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா காலம் முழுக்க, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்க சந்ததிக்கு கூட அது ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. தொடர்ச்சியான வருமானத்தை கொடுக்கக்கூடிய பிஸ்னஸும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் 2016 வீடியோ கிரியேட் பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியாக ஒரு 10 வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எந்த வீடியோவும் நான் போடலை. ஏன்னா எனக்கிட்ட இருக்கிற அந்த வசதிக்கு அதை தான் செய்ய முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து யாருமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் இப்போ 7000 சப்ஸ்கிரைபர் தாண்டி நம்மளுடைய சேனல் சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு திருப்பி இதை வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 7000 சப்ஸ்கிரைபரும் வரத்துக்கு காரணம் உங்களை மாதிரியான வீடியோ பார்க்குறவங்க தான். ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி என்னை இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டுகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதற்காக நன்றி. இந்த வீடியோவை இந்த மாதிரி நிறையா கிரியேட் பண்ணி நான் போடணும் அப்படிங்கிறதுல ஆசையாக இருக்கிறேன். என்னை நீங்கள் வளர்த்து விடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வாழ்த்தி இந்த வீடியோவை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸி, கனரக வாகனங்கள், லோடு ஆட்டோ இந்த மாதிரி. இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வகையான ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை அந்த வண்டிக்கு தேவையான மூலதனத்தை போட்டு அந்த ஒரு வண்டியோ ஒரு காரோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஒன் டைம் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, டைம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்க. ஆனால் அதோடைய வருமானம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அதை எப்படி நம்ம வந்து அதிகபட்ச இன்கம்மை பெருக்கலாம் அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பணம் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த பணத்தை கொடுத்து ஒரு வண்டியோ லோட் ஆட்டோவோ அல்லது காரோ எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணி அந்த வண்டியை ஓட்டி அது மூலமாக நீங்கள் வருமானத்தை பெருக்கலாம். இன்னொரு டைப் ஆஃப் வருமானம் இருக்குது அதில். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸு, ஃபேக்ட்ரி, ஏஜென்சி இந்த மாதிரி, ஆஃபீஸு இந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய, அதாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம வந்து அவங்கள்ட்ட எடுத்துக்கொண்டு போய் என்கிட்ட இந்த மாதிரி காசு இருக்குது, உங்கள் கம்பெனியோட லிங்க் பண்ணிவிட்டு மந்த்லி 2 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம கொடுத்துட்டு சரியான டிரைவர்கள் நம்மளே இது பண்ணி கொடுக்கலாம், இல்லை கம்பெனியே கொடுக்குவோம். ஸோ கம்பெனி டிரைவருடைய கட்டுப்பாட்டை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் பார்த்துக்கிட்டு அந்த கம்பெனியுடைய கண்ட்ரோலில் நம்ம கார்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா, கார்ஸோ லோட் ஆட்டோவோ ஏதோ ஒன்று அவங்க வந்து மந்த்லி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரிட்டர்ன் இன்கம்மை கொடுப்பாங்க. ஸோ அது நம்ம வந்து போட்ட பணத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் வரும். குறிப்பிட்ட நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்னும் பணமும் வந்துடும், நம்மளுக்கு தேவையான வண்டி இருக்கும், அதுக்கப்புறம் அது நம்மளுடைய லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். பேசிக்காகவே நமக்கு கொஞ்ச நாளே லாபம் பார்த்துடலாம். இது ஒரு அடுத்தது அகாடமி. அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க அகாடமிலாம் தொடர்ந்து செயல்படுத்துறதுக்கெலாம் ரொம்ப இதாகும் அப்படின்னு. சரியான பிளான் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அகாடமியில் தான் நிறையா வருமானம் கிடைக்குதுங்க. அகாடமி அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னும் ஐஏஎஸ் அகாடமி இந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. அகாடமியில் நிறையா இருக்குது. நம்மளுக்கு இப்போதைக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 விஷயமான தொழில் சார்ந்த பயிற்சி வகுப்புகளை நீங்கள் எடுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அந்த கேட்ரிங்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு 10 விதமான கம்பெனிஸ் அல்லது 10 விதமான தொழில்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து தொழில் சார்ந்த பயிற்சிகளாக கொடுக்கலாம். அதுவும் அகாடமி தான். அடுத்தது கல்வி சார்ந்து அகாடமியாக வழங்கலாம். டியூஷன் சென்டருமே அந்த மாதிரி நம்ம செய்யலாம். டியூஷன் சென்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரிலாம் இதுவும் ஒரு அகாடமி தான். ஸோ அது வந்து நம்ம எந்த விதத்தில் இப்போதைக்கு மக்களுக்கு எது தேவையாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்து நம்ம எடுத்து செயல்பட்டாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது. இதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு தடவை நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் இன்கம் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கல்வித்துறையில் இருக்கிறனால உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும்.
இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட நிறைய அகாடமிலாம் பெரிய பெரிய லெவலில் வந்து வளர்ந்து வர்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். அடுத்தது கம்ப்யூட்டர் சென்டர். கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியும் கம்ப்யூட்டர் சென்டருக்கு எவ்வளோ மவுஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் யாருமே அதை வந்து சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நிறையா வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர் சென்டரில். அதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதில் எப்படி நம்ம வந்து தனித்து செயல்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இப்போதைக்கு வந்து ஒரு பத்து கம்பெனியை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வரவு செலவுகளை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுக்கலாம். நிறையா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ சிசிடிவி கேமராஸை வந்து ஒருங்கிணைச்சு நீங்கள் வந்து அதை வந்து கால் சென்டர் மாதிரி வாட்ச் பண்ணி அங்கே என்னென்ன நடக்குது அந்த கம்பெனிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்களை கேதர் பண்ணி, அதாவது இப்போதைக்கு இந்த காலத்துக்கு என்ன கம்ப்யூட்டர் சார்ந்து சர்வீஸ்களை எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இது வந்து செஞ்சு கொடுக்க முடியும். இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் சும்மா ஓரளவு சொல்லியிருக்கேன் எந்தளவுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ கம்ப்யூட்டர் சென்டரும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் ஒன் டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்பு கம்ப்யூட்டர் சென்டரில் இருக்குது. பயன்படுத்தி பாருங்க. பைக் கார் சர்வீஸ் சென்டர். பைக் கார் சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் சரியாக செஞ்சு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் கஸ்டமர்ஸுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது உங்களுடைய தொழிலில் சிறப்பம்சம் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க, அடுத்தது எந்த மாதிரி அவங்க கொடுக்குற வண்டியை மெயின்டைன் பண்ணுறீங்க. ஒரு கஸ்டமர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம நேசிக்கிறதோட அந்த வண்டியை சர்வீஸ் பண்ணுற லேபர்ஸ் வந்து அந்த வண்டியை அதிகமாக நேசிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி நேசிச்சு நீங்கள் அந்த வண்டியை சரியாக சர்வீஸ் பண்ணி கொண்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும், அதாவது வாழ்நாள் முழுக்க அவர் கையில் எந்த வண்டி வந்தாலும் உங்கள்கிட்ட தான் வருவார். ஸோ இந்த தொழிலில் என்ன அப்படின்னா கஸ்டமர்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ணி அவங்களுடைய நட்பை வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அதில் அதிகமான லாபத்தை கொடுக்கும். ஸோ இது வந்து இதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் ஒரு தடவை சர்வீஸ் மிஷினு இந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சருக்கு தேவையானதை செய்யலாம். இன்னொன்று, இது வந்து டவுனுக்குள்ளே தான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. உங்களுக்கு அவுட்ரு ஏரியாவுக்கும் கஸ்டமர் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரிலாக்ஸாக வந்து போயிட்டு ஒரு சர்வீஸை பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கொடுக்கலாம். அது இல்லாமல் சர்வீஸ் சென்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் பார் இந்த மாதிரியெல்லாம் நிறையா வைக்கலாம். ஒரு கஸ்டமர்ஸ் வர்றாங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் சென்டருக்கு வந்து உங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ண கொடுத்துட்டு அவர் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா சிலவங்கலாம் கஸ்டமர்ஸ் வந்து வண்டியை கொடுத்து நீங்கள் போயிருங்க சார் ஈவினிங் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கெல்லாம் சிலவங்கலாம் அலைச்சல் போடுவாங்க. சரி ஒரு நாளைக்கு தான் வந்துட்டோம், ஓகே இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கொடுக்கலாம். ஸோ அடிஷ்னலாக இன்கம் அதுலேயும் கிடைக்கும். ஸ்நாக்ஸ் பார் அதை சார்ந்து எக்ஸசைஸ் விளையாட்டு போட்டிகள் இந்த மாதிரியெல்லாம் அடிஷ்னலாக நீங்கள் சேர்த்துக்கிற முடியும். இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சரை உருவாக்கிட்டு மேலும் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயன்படும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் பயன்படுங்கிறது கொஞ்சம் கோர்வையாகவே சொல்லியிருக்கேன், பயன்படுத்தி பாருங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியாது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இது வந்து சரியாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்பிக்கையாக ஒரு மனசுக்கு விரோதமாக செயல்படாமல் நல்ல விதமாக மக்களுக்கு ஒரு சர்வீஸை கொடுக்கணும், அது எல்லா மக்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு நல்ல வாய்ப்பு. இதை வந்து ஒரு தயாரிப்போ அல்லது வந்து ஒரு சர்வீஸையோ சேவையோ நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சி அதை சரியாக வந்து வடிவமைச்சு நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சிட்டிங்க அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை மாதிரி உங்களை வந்து வளர்ச்சியை கொண்டு போகிற இடம் வேறு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அசுர வளர்ச்சியை கொடுக்கும். இதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். காரணம் என்னென்னா நீங்கள் வந்து சரியாக அந்த விஷயத்தை மட்டும் செய்யணும், அதுதான் வந்து இதில் வந்து பெரிய ப்ளஸ்ஸு. சரியாக வந்து நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதாவது தொழிலுடைய வடிவத்தை நீங்கள் சரியாக ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டீங்க, மக்களுக்கு தேவையான இதை வாய்ப்புகளை உங்களால் கொடுக்க முடியும், மக்கள் இதை ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அந்தளவுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயத்தை நீங்கள் சரியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நல்ல ரிட்டர்ன்ஸை கிடைக்கும். அதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டில் இணைஞ்சு செயல்படுறவங்களுக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் சரியாக ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. தேவைப்படுறவங்க பயன்படுத்தி. ஸ்டிக்கர் ஷாப் அதாவது ஸ்டிக்கர் கடைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸ்டிக்கர் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்குமே தேவைப்படுது. நிறைய பேர் நினைக்கிறாங்க பைக்கு காருக்கு தான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்களுக்கு ஸ்டிக்கர் பயன்படுது. அது வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டு அந்த மார்க்கெட்டிங் பண்ணி நல்ல நிலைமையில் எடுத்துகிட்டு அதாவது நல்ல விதத்தை சொல்லி கஸ்டமர் சென்று ஒர்க் எடுத்துகிட்டு வந்து செஞ்சோம் அப்படின்னா நிறையா ஒர்க் எடுத்து செய்ய முடியும். ஸோ ஸ்டிக்கர் ஷாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் வீடியோவாக க்ரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால
ஓவரலாக சொல்கிறேன், இதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின், ஸ்டிக்கர் கம்ப்யூட்டரு, இது மட்டும் இது சார்ந்து இருந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் இந்த தொழில் சார்ந்த ஒரு அனுபவம். பொதுவாகவே எந்த தொழிலையுமே ஒரு 6 மாதம் அது சம்மந்தமாக தேடணும் அப்படின்னால நம்மளுக்கு அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுவும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுலேயும் நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும், பயன்படுத்தி பாருங்கள். சலூம், பியூட்டி பார்லர், மசாஜ் சென்டர், இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஆனால் வந்து கஸ்டமர்ஸை வந்து நம்ம தேடி எடுக்கணும், அவங்கள கவர் பண்ணணும், மக்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னா நிறையா பேர் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் உருவாக்குற வரைக்கும் தான் அதுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும். ஒரு பிஸ்னஸுக்கு எவ்வளோ தேவைங்கிறத மட்டும் சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டு இருக்கும். அது இல்லாமல் எதுக்கு நான் அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் ரொம்ப டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து நம்ம போட போகிற பணம் எல்லாமே பொருட்களாக இருக்கும். ஸோ ரிட்டர்னை ஈஸியாக எடுத்துடலாம். அதே அளவுக்கு இது வந்து கொஞ்ச நாளில் அப்படியே ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாகவே லாபம் தான். ஸோ அதனால் இதுவும் நல்ல ஒரு இது. சலூன், பியூட்டி பார்லர், மசாஜ் சென்டரு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதையும் டைலரிங் ஒர்க்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அதை வந்து எப்படி பயன்படுத்துறதுங்கிற பொறுத்து இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, சிலவங்க பார்த்திங்கன்னா அந்த தொழிலையே வந்து ரொம்ப மதிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான இன்கம் அது கொடுக்காது. ஸோ அந்த தொழிலை சரியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் கொடுக்கணும், எந்தெந்த மாதிரியான மார்க்கெட்டிங் எடுக்கணும், மக்கள்கிட்ட எப்படி பேசி நம்ம ஒர்க் எடுக்கணும், இப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாம். இதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை சார்ந்த நபர்களை ஒருங்கிணைச்சு ஒர்க் பண்ணலாம். நிறையா பேர் இன்றைக்கி வந்து தனிச்சே செயல்படணும்னு நினைக்கிறாங்க. இந்த காலத்துக்கு தனிச்சு செயல்படுறங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கூட்டு முயற்சி தான் இந்த காலத்தில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கூட்டு முயற்சிங்கிறது நம்பிக்கை சார்ந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா காத்தோட காத்தா நம்ம காணாமல் போயிடும். ஸோ நல்ல ஒரு கூட்டு முயற்சியோடு செயல்பட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல தொழில் இது டைலரிங் ஷாப். மக்கள் இருக்கிற வரைக்கும், மனித உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒர்க்குக்கு மவுசு குறையாது. இதை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா மற்ற ஆட்களோட நம்ம வேகமாக முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது சம்மந்தமான கேள்விகள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச விளக்கங்களை தர்றேன், என்னால் முடிஞ்ச உதவிகளையும் செய்கிறேன். செல்ஃபோன், லேப்டாப் சர்வீஸ், இது வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. நீங்கள் வந்து நல்ல அந்த செல்ஃபோன் லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னால அதுவே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தேவையில்லை. இதை வந்து வீட்டிலேருந்து செய்யலாம், உங்களுடைய சூழல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் செயல்படலாம், இல்லை பார்ட் டைமாகவும் செய்யலாம். நீங்கள் நல்லா தொழிலை கற்று வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், சும்மா ஒரு இடத்துல ஒரு கடைகளில் சொல்லிவிட்டு ஒரு 10 கடையை நீங்கள் சொல்லிவிட்டு வீட்டில் இருந்தாலும் அந்த 10 கடையை உங்களுக்கு வேலையை கொண்டாந்து கொடுக்கும். நீங்கள் சரியாக டயத்துக்கு மட்டும் டெலிவரி பண்ணணும். இந்த ஏன்னா செல்ஃபோனு லேப்டாப்லாம் வந்து அவங்களுடைய ஒர்க்கு சார்ந்து அவங்களுடைய ஒரு கை மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி காலத்தில் அவங்க அதை விட்டு பிரியறதுக்கு மேக்ஸிமம் ஒத்துக்கிற மாட்டாங்க. சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும், அதை மாற்றுறதுக்கு தேவையான பணமும் இருக்கும், ஆனால் அவங்க மாற்ற மாட்டாங்க. காரணம் என்னென்னா அதை கொடுத்தோம்னா 2 நாளாகும் 3 நாளாகும் சொல்லுவாங்களே, நம்ம அதை என்னத்தை மாற்றணும் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கொடுத்து 1 hour 2 hourல நான் டெலிவரி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வேலை வந்து குமியும். இந்த தொழிலுக்கும் எங்கே இருந்தாலும் மவுசு தான். நீங்கள் வந்து தொழிலை கற்றுக்கிட்டு சிறப்பாக செயல்பட்டால் போதும், இந்த தொழிலையும் நல்ல வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஏன்னா அந்த தொழிலை கற்றுக்கிற போகிறீங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஃப்ளக்ஸ் ஃப்ரேம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இன்றைக்கி கல்யாணம் காதுகுத்துலாம் வைக்கையில் கட் அவுட் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் கொடுக்கக்கூடிய ஃப்ரேம், அந்த ஃப்ரேமு பாருங்க, ரெடிமேடான ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாங்குற சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமே செஞ்சிடலாம், அந்தளவுக்கு சார்ஜ் வாங்குறாங்க. அது ஒட்டக்கூடிய விஷயமும் இன்றைக்கி ரொம்ப வந்து கம்மியாகிடுச்சு. நீங்கள் வந்து ஃப்ளக்ஸ் ஃப்ரேம் வந்து செஞ்சு நீங்கள் வந்து ஒட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் செய்யலாம். இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 1000 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு ஃப்ரேமை செஞ்சு வச்சுக்கலாம், நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கு ஒரு ஃப்ரேமை செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சு அதை பராமரித்து மெயின்டைன் பண்ணிட்டுருங்க மட்டும் வச்சிட்டிங்க அப்படின்னா, நல்ல அந்த ஃப்ளக்ஸு ரெடி பண்ணுற கடைகளில் சொல்லி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து தேவைப்படும் போது உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வச்சுட்டு ரிட்டர்ன் எடுக்கிறத மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறணும். அதுலேயும் நல்ல வருமானம் இருக்குது. நீங்கள் ஃப்ரேம் செய்கிறதோட இதில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதாவது செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமோட 10 மடங்கு லாபம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஃப்ளக்ஸ் பிரிண்டிங், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரேமுடைய தாய் இது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதோடைய மிஷினரிஸை மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கல்யாணம், காது ஊத்து, இன்றைக்கி அரசியல் போக்குவரத்து எல்லாத்தையுமே கட் அவுட்டு. ஸோ இதுலேயும் நல்ல லாபம் இருக்குது. இது சார்ந்தும் அடிஷனல் தொழில்களையும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். அதாவது டிசைனிங் ஒர்க் எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய செய்யலாம். ஃப்ளெக்ஸ் ஃப்ரேம், ஃப்ளெக்ஸ் ப்ரிண்டிங், இது ரெண்டுமே நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பாக இன்றைக்கி பார்க்கப்படுது. இதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு தடவை நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன். அதே வாடகை பாத்திரம், கலவை மிஷின், ரெடிமேட் அந்த லிஃப்ட்டு, இந்த மாதிரியான மிஷினரிஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் இந்த மிஷினரிஸில் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டு வாடகை பாத்திரம், அந்த எப்படி சொல்கிறது, கட்டட வேலைகளுக்கெல்லாம் போகிறதுக்கான அந்த உபகரணங்கள்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேயும் நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது. இது எப்படின்னா கமர்ஷியலான ஒரு இது தான், நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான். ஆனால் நீங்கள் வந்து யூனிக்காக செய்ய முடியும். இதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான விளக்கங்களையும் நான் உங்களுக்கு தரேன். ஃபோட்டோ ஸ்டூடியோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது. இதில் என்ன புதுசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டூடியோவில் நிறையா இருக்குங்க. அதாவது எப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல சிஸ்டத்தை, நல்ல ஸ்பீடாக உள்ள ஒரு சிஸ்டத்தை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போது வீடியோ கவரேஜ்லாம் எடுக்கிறவங்க வந்து நேரடியாக அவங்களே போய் கட் பண்ணி எடிட் பண்ணி இந்த மிக்சிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒர்க்குக்கு கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் எடுத்து செய்யலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளக்ஸ் ப்ரிண்டிங்க்கும் டிசைனிங் தேவைப்படுறவங்களும் உங்கள்கிட்ட வந்து பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. டிசைனிங் பண்ணிவிட்டு ஃப்ளக்ஸ் ப்ரிண்டிங்கில் போயிட்டு ஓட்டிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இவங்கள்ட்ட வந்து அந்த வீடியோலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒர்க்கு கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேமராஸ் வந்து எடுத்து வச்சு வாடகைக்கு விடலாம். அதே பார்த்திங்கன்னா அந்த ஹெலிகாப்டர்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியான கேமராஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் வச்சுட்டு ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். கேமராஸ் ரெண்டுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி நார்மலாக கமர்ஷியலாக கடை வச்சு நடத்துறது, இது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் சரியாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இது வந்து இன்றைக்கி வந்து வளரக்கூடிய ஒரு தொழில் தான், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு அழிவுங்கிறது கிடையாது. இன்றைக்கி சில நேரங்கள்லாம் ஒரு காலத்தில் இந்த செல்ஃபோனில் எடுத்த கேமராலாம் செட் ஆகுதும்பாங்க. இன்றைக்கி எல்லாமே ஹெச்டி ப்ரிண்ட்டாக வந்துருச்சு அப்படிங்கிறனால செல்ஃபோனில் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு கூட அவங்க வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விளம்பரம் ஆட் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரியான டிஜிட்டல் ஒர்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம எந்தெந்த தொழிலை எப்படி செய்ய போகிறோங்கிற ஒரு ஐடியாவோடு இதில் இறங்கினா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்து நான் சொல்ல போகிறது ரொம்ப எல்லார் இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான், ஆனால் இதில் வந்து நம்மளும் கால் பதிக்க முடியும். என்ன தொழில் செய்யக்கூடாது, செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கோட இந்த விஷயங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரியில் பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது, ஸ்மால் ஃபேக்ட்ரி இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் தயார் பண்ணுற கம்பெனி இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த கார் தயார் பண்ணுறதுக்கான வடிவம் மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அப்போது அந்த காருக்கு தேவையான சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனி, அதாவது ஸ்மால் ஃபேக்ட்ரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் லேத்து ஒர்க்கு சார்ந்து இருக்கும். அந்த ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒரு அந்த ஒர்க்கை தேடினீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த சின்ன ஒர்க்கு கிட்ட கொடுக்கும்போது இவங்க வந்து அந்த பெரிய ஃபேக்ட்ரிக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகரத்துலையும் துணை நகரம்னு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, எப்படி சொல்கிற சிப்காட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தொழில்பேட்டை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த தொழில்பேட்டைகளில் அதுக்கான அப்ரூவலுக்குலாம் எல்லாமே வந்து கவர்மெண்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏரியாவில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த மாதிரி ஃபோக்கஸ் இருக்குது, எதை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் போயிட்டு நீங்கள் இறங்கி செயல்படலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி சிப்காட் சம்மந்தமான ஃபேக்ட்ரி, எந்த ஃபேக்ட்ரியும் நட்டமானதாக சரித்திரமே இல்லை. மற்ற எல்லா தொழிலுமே வந்து நான் நட்டமாயிட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிப்காட்டில் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோங்க, பெரிய பிக் ஃபேக்ட்ரியிலேருந்து ஸ்மால் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோங்க, யாரும் பார்த்தீங்கன்னா நட்டமாயிட்டேன், அதில் இவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இல்லை. ஒரு வகையில் என்ன அப்படி நட்டமாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அஜாக்கிரதை அர்த்தம் நடந்து நட்டமாக இருக்கும். மற்றபடி ஃபேக்ட்ரியில் வந்து நார்மலாக ரன்னிங் தான் இருக்கும். கஸ்டமர்ஸுக்கு வந்து இவங்க சரியான நேரத்தில் டெலிவரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மொத்த லாட்டையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது நட்டமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு எல்லா விஷயத்துக்குமே பொதுவாகவே வந்து ரொம்ப பஞ்சுவாலிட்டி, அப்படி இல்லாட்டி தகவல். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் அவங்களால இன்றைக்கி பத்தாம் தேதி தான் கொடுக்க முடியும் அப்படின்னா 10ஆம் தேதியில் 15ஆம் தேதி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது 8ஆம் தேதி அவங்க தகவல் கொடுத்துடணும். 10ஆம் தேதி அன்னைக்கு போய் சொன்னால் அவங்க ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி. ஸோ பிக் ஃபேக்ட்ரி, ஸ்மால் ஃபேக்ட்ரி, இது சம்மந்தமான கேள்விகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச விளக்கங்களை உங்களுக்கு தான். ஒரு கார் வந்து அலைன்மெண்ட் சரியில்லை அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது கார் அலைன்மெண்ட்டுங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. ஸோ சில நேரங்களில் கார் அலைன்மெண்ட் வந்து எல்லார்கிட்டையும் வச்சுக்கிற மாட்டாங்க. மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் கார் அலைன்மெண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டு.
ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் யாரும் அவ்வளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய தகுதியான ஆட்கள் யார் இருந்தாங்கன்னா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சும்மா ஒரு டாலர் போட்டு மெயின்டைன் பண்ணாலே போதும், வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த அடுத்தது ஏஜென்சி. ஏஜென்சியில் வந்து அப்படின்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு கம்பெனியுடைய டீலர்ஷிப்பை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அடுத்த ரிட்டர்ன் கொடுப்பாங்க அப்படின்னு. இதுவும் ஒரு வகையான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எப்படின்னா வந்து அந்த டீலர்ஷிப்புக்கு ஒரு அமௌண்ட் கட்டணும், நடைமுறை செலவுக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் அந்த அதாவது ஜாமானை வாங்குறதுக்கோ அல்லது பிரான்ச் அந்த இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ ஒரு அமௌண்ட்டை வச்சு செஞ்சு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நடைமுறைகளில் அந்த கம்பெனி வந்து உங்களை மெயின்டைன் பண்ணிக்கிறோம், அதில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஏஜென்சி கம்பெனியாக நீங்கள் செயல்படணும். ஒரு ஏஜென்சி மட்டும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் ஒரு விஷயத்தில் இறங்கி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் ஜெயிச்சிட முடியும். அது எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்குங்கிறது தான் அதில் இப்போ முக்கியம். ஏன்னா சும்மா ஒரு ஏனதானன்னு யாருமே போனால் ஒரு இடத்துக்கு போய் சேரமாட்டோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஃபோக்கஸ், ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கான ஒரு பிளானிங் இருந்துச்சுன்னா ஜெயிச்சிட முடியும். ஸோ இதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், தேவைப்படுச்சுன்னா பயன்படுத்துங்க. ஏற்கனவே நான் சொன்ன பிஸ்னஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பராமரிக்கணும், மெயின்டைன் பண்ணணும், கவனிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் தான் அந்த கம்பெனிலேருந்து ரிட்டர்ன் எடுக்க முடியும். அதில் ரிஸ்க்கு கம்மி, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னால ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து மிஷினரிஸாக தான் கொடுத்துருப்பேன். 2 பிஸ்னஸ் மட்டும்தான் பணம் ரிலேட்டடாக சொல்லியிருப்பேன். ஒன்று ஏஜென்சி, இன்னொன்று வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இது ரெண்டு மட்டும்தான் நான் பணம் ரிலேட்டடாக சொல்லியிருப்பேன், மற்ற இது எல்லாமே மிஷினரிஸாக சொல்லியிருப்பேன். இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து படைப்புகள். படைப்புகளில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனால் வந்து இப்போ படம் எடுக்கிற பார்த்தீங்களா, படம் எடுக்கிறதுலாம் ஒரு படைப்புகள் தான். ஸோ அது சார்ந்து வரக்கூடிய இன்கம் எல்லாமே அந்த ப்ரொடியூசர் இருக்கா பார்த்தீங்களா, அவருக்கு போய் சேரும். ஸோ அவர் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்துக்கு, அந்த படத்துலேருந்து வர்ற மியூசிக் சரி மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் வரக்கூடிய இன்கம் வந்து அவருக்கு போய் சேரும். அந்த படமும் ரிலீஸ் ஆகும்போது கிடைக்கக்கூடிய லாபமும் அவருக்கு வந்து பெரிய அமௌண்ட்டை கொண்டாந்து சேர்க்கும். இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரைட்டிங் பண்ணுறது, அதாவது புத்தகம் எழுதுறது, கவிதை எழுதுறது, பாடல்கள் எழுதுறது, நிறைய நாவல்கள் எழுதுறது, இதெல்லாம் படைப்புகளில் தான் வரும். இந்த மாதிரியான படைப்புகளில் பாட்டு பாடுறதுமே ஒரு வகையான படைப்புகள் தான். நீங்கள் வந்து நல்லா பாட்டு பாடி அதை ஃபேர் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இதெல்லாம் வந்து திறமை சார்ந்து சொல்லலாம், படைப்புகள் சார்ந்து சொல்லலாம், இதுவும் நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற லெவலோட திடீர்னு உங்களை வந்து பெரிய உச்சத்தில் கொண்டு வச்சு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணாலும் அந்த விஷயத்தில் வந்து திறமைசாலி ஆயிடுவீங்க. அப்போது நீங்கள் 3 வருஷமாக அந்த படைப்புகளை இருக்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் திறமைசாலி ஆகுவீங்கன்னு பாருங்கள். அப்போது ஒவ்வொரு படைப்புகளும் இதோட அது பெற்ற அதோட அது பெற்ற அப்படி தான் வரும். அதனால் நீங்கள் வந்து நல்ல கவனத்தோடு ஒரு 3 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வரலாம். நல்ல புக்கு எழுதலாம், புக் எழுதி அமேசான் கிண்டியலில் வெளியிடலாம், இல்லை நார்மலாக அச்சகத்தில் வெளியிடலாம். இன்றைக்கி புக்ஸ் படிக்கிறவங்களாம் நிறையா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. காரணம் என்ன, இருக்க போட்டிகள் வந்து அந்தளவுக்கு இருக்குது. அவங்கள வந்து நீங்கள் வளர்த்துக்கல அப்படின்னா ரொம்ப பின்தங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்புகள். கண்டுபிடிப்புகள் இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள்கிட்ட பேச முடியாது இல்லையா. அப்போது கண்டுபிடிப்புகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாங்க, ஆனால் அதுக்கு சரியான காப்புரிமை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம ராமர் பிள்ளை மாதிரி நான் பெட்ரோலை கண்டுபிடிச்சேன் மத்திய கவர்மெண்ட் ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியில் நம்மளும் அவனும் கொடுத்துருவாப்புல நம்மளும் வாங்கிடுவோம் மத்திய கவர்மெண்ட் இது பண்ணிடலாம். முதல்ல நம்ம அதுக்கு சரியான காப்புரிமை வாங்கி சரியாக இது பண்ணலாம் பண்ணிட்டு தானே இது பண்ணணும். 400 லிட்டர் ஆர்மிலேருந்து கேட்டாங்க, 2000 லிட்டர் கொடுத்தேன், 17,000 லிட்டர் டெலிவரி பண்ணேன்னு அப்படின்னு சொல்லி ராமர் பிள்ளை சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. மூலிகை பெட்ரோல்னு சொன்னதுனால தான் கவர்மெண்ட் ஏற்றுக்கல, மூலிகை எரிபொருள்னு சொல்லியிருந்தால் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அவருடைய அவருடைய கண்டுபிடிப்பை எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து அதை வந்து அவர் வாயாலேயே சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. என்ன காரணம்னு தெரியலை. ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் சரியாக அதை திட்டமிடலை. மக்கள்கிட்ட பேர் வாங்கணும்னு நினச்சாரே தவிர அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கல.
இல்லை அப்படின்னா முதல்லையே அந்த விஷயத்தை சரியாக இது பண்ணி கரெக்டாக ஃபார்முலாவை ரெடி பண்ணிவிட்டு ஃபார்முலாவை கொண்டு போயிட்டு யார்கிட்ட சப்மிட் பண்ணணுமோ அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணி காப்புரிமையை பெற்றுக்கிட்டு காப்புரிமையை வாங்கி இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த டீலர்ஷிப்பிங் எடுத்து பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா பெரிய கம்பெனிகள்கிட்ட கொடுத்து ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருக்கலாம். பெரிய கம்பெனிகிட்ட கொடுக்கும்போதோட மக்கள்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி நான் கம்மியான ரேட்டு கொடுக்குறான்றதே மக்கள் இப்படி பேசுகிறாங்க, இந்த அடுக்கு காப்புரிமை எல்லாத்தையும் எனக்கு மக்களுக்கு முன்னாடி ஒப்படைச்சிடலாம். எத்தனையோ பேர் வந்து ப்ரைவேட்டாக போய் பேட்டியெல்லாம் எடுத்தாங்க, எல்லார்ட்டையும் வந்து சும்மா வாயாலேயே சொல்லிக்கிருந்தாரே தவிர அவரால் வந்து கொண்டுட்டு போக முடியல, அதாவது கொண்டுட்டு போக முடியல, நம்மளை வந்து அவர் வந்து ஏமாத்திட்டாருன்னு தான் சொல்லணும். அது வந்து அவருடைய வெற்றியோட நம்மளுடைய படு தோல்வி அது. நாங்கள் ஏன்னா நம்ம வந்து அவர் அவ்வளோக்கு நம்பணும். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் கண்டுபிடிக்கலாங்க. அதாவது நான் எதுக்கு அதை உதாரணமாக சொல்கிறேன் அப்படின்னா, கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் சோர்வு ஏன் அடைகிறீங்க? கண்டுபிடிச்சிட்டு காப்புரிமை வாங்க, காப்புரிமை வாங்கி சரியான கம்பெனிகிட்ட டீலர்ஷிப் பண்ணுங்கள். இல்லை அப்படியா உங்களை சார்ந்த நபர்களோடு சேர்ந்து சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேல்ஸ் பண்ணி வெளியில் கொண்டு வாங்க. இந்த இப்போது ஒரு பைக் ஒன்று கண்டுபிடிச்சேன்னு சொன்னாப்புல, லிட்டருக்கு ஒரு திருப்பு சார்ஜ் பண்ணால் 400 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை சைடுன்னு நினைக்கிறேன் அந்த பையன் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல, அந்த பைக் என்னாச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் காணாமல் போய்கிட்டு இருக்கு. காரணம் என்ன, கம்பெனிகள் வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க வந்து சர்வசாதாரணமாக விட்டுற மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல காப்புரிமை வாங்கி நல்ல ஒரு மக்கள்கிட்ட ஒரு ரிலேட்டடாக ரொம்ப மிங்கிளாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து டக்குன்னு வந்து அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அப்போது கண்டுபிடிப்புகளுக்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டுபிடிப்புகள் ரொம்ப முக்கியமாக இடம்பெறுதுங்க. நீங்கள் ஒரு தடவை வந்து ஒரு பொருளை கண்டுபிடிச்சி அதுக்கு காப்புரிமை வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்னு கொடுக்கும், நல்ல இடத்துல உங்களை வச்சு பார்க்கும். அது வந்து மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கு ஓடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்றைக்கி அமெரிக்கா அமெரிக்கான்னு போகிறோமே, அமெரிக்கா வந்து ஒரு டாலரை மதிப்பீடு பண்ணி தான் பெட்ரோல் வாங்கணுங்கிற சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கு அப்படின்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு லாங் டைமாக சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அவங்களுடைய அந்த சூழ்ச்சித்தனத்தை விட நான் பார்க்கல, அவங்க வந்து எப்படி லாங் டைமாக சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். அது மாதிரி நம்ம வந்து ரொம்ப லாங் டைமாக சிந்திக்கணும். நிறைய பேர் நம்ம இன்னும் 40 வருஷம் வாழ போகிறோம், இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், எதுக்கு இதை போய் நல்லது செஞ்சுக்கிட்டு நல்லது சொல்லிக்கிட்டுங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ரொம்ப லாங் டைமாக திங்க் பண்ணி எப்படியெல்லாம் இந்த தொழில் போகும், இல்லை நம்ம நீங்கள் கண்டுபிடிச்சது எப்படி போகும், வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப திங்க் பண்ணி சரியான நேரத்தில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காலத்தில் எல்லாமே இன்னைக்கு லைவாக பார்க்க முடியும். ஸோ அதனால் அதெல்லாம் உருவாக்கிக்கோங்க, உருவாக்கிக்கிட்டு அந்த விஷயத்தை டெலிவரி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தது மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தொழில்கள் என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லைஃப் லாங் வரக்கூடிய புக்ஸ் எழுதுறது, ரைட்டிங் பண்ணுறது, கவிதை எழுதுறது, பாடல் எழுதுறது, படைப்புகள் செய்கிறது, இந்த மாதிரி பார்த்தோம். கண்டுபிடிப்புகளை பற்றி பார்த்தோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் நான் உலர்றத பார்த்துட்டு இவன்கிட்ட என்ன சரக்கு இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன நான் வளர்த்துக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படிங்கும்போது என்னை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன். ஸோ என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுக்கு என்ன என்னை பற்றி என்ன நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எது சம்மந்தமான வீடியோகள் போட்டால் நான் நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் போக இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தேன்னு உங்களுக்கு என்னுடைய கோடான கோடிகள் நன்றி. உங்களை வந்து என்னுடைய நன்றி உணர்வில் உங்களுக்கு நான் பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணுவேன்.